ஹலோ யூஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். இன்றைக்கி நான் கரூரில் இருக்கேன், கரூர் டவுன்குள்ளேயே இருக்கேன். தெக்கத்து பொரிச்ச புரோட்டா, பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, தெக்கத்து பொரிச்ச புரோட்டா கடை. நான் ஓனர்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த பேருன்ட்டு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, மாஸ்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுற மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த விருதுநகர் அந்த சைடாமா, தெக்கத்து சைடுனால தெக்கத்து பொரிச்ச புரோட்டா கடை அப்படின்றதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரூர் டவுன்குள்ளேயே இருக்குது, தின்னப்பா தியேட்டர் இங்கே பக்கம் தான். தின்னப்பா தியேட்டருக்கு பக்கத்தில் தெக்கத்து புரோட்டா கடை. இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பொரிச்ச புரோட்டாவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி இருக்குது, பிரியாணி பொரிச்ச புரோட்டா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம போய் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். புரோட்டா இப்போ சாப்பிட்டோம், சிக்கன் குரோத் நல்லா இருந்துச்சு. பொரிச்ச புரோட்டா எப்போதுமே அதான் நான்வெஜ். இப்போ சிக்கன் குரோத் சாப்பிட்டோம், நான்வெஜ் அப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்குங்கண்ணா, பரோட்டா சூப்பராக இருக்குது. பொரிச்ச பரோட்டா நல்லாயிருக்கு, ஆம்லேட்டு சிக்கன் ரைஸு எல்லாமே நல்லாயிருக்குங்க. இது சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, சிக்கன் சாஸ், குடல் கிரேவி, குடல் கிரேவி. ஓகே, பொரிச்ச புரோட்டா ஆயில் போட்டு பொரிச்சு பொரிச்சது குடல் கிரேவி. ஹலோ கைஸ், ஸோ ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. சிக்கன் சாப்ஸ்லேருந்து பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கோம், குடல். இங்கே வந்து இந்த பொரிச்ச புரோட்டா தான், இந்த பொரிச்ச புரோட்டா தான் இங்கேத்த ஒரு ஃபேமஸ். கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த பொரிச்ச புரோட்டா வந்து எங்கேயுமே யூஸ்வலாக கிடைக்கிறதில்ல, இங்கே வந்து இந்த பொரிச்ச புரோட்டா கிடைக்கிது, அதுதான் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் நம்ம பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கலாம், அப்புறம் பொரிச்ச புரோட்டாவை கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஆனியன்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு லெக் பீஸ் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டையோட பிரியாணி நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த திண்டுக்கல் பிரியாணி அந்த ஃப்ளேவர் வருது, திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைல். அதில் தான் பிரியாணி சீரக சம்பாலாம் போட்டு பிரியாணி நல்லாவே இருக்குது. அந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கு சூப்பர் பிரியாணி. ஸோ பொரிச்ச புரோட்டா இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பொரிச்ச புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நத்தத்தில் சாப்பிட்டோம் கடைசியாக வந்து நத்தம், அது திண்டுக்கல் டு மதுரை ஒரு ரோடு, நத்தம் அப்படிங்கிற ஒரு கூரைக்கடை அப்படின்ட்டு, அங்கே பொரிச்ச புரோட்டா சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அதை பொரிச்சாங்க. பட் இங்கே வந்து ஃபுல் டீப் ஃப்ரை, ஃபுல்லாக ஒரு கடாயில் ஆயில் போட்டு
அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதை இப்போ பரோட்டாவை பொரிச்சாங்க. ஸோ எனிவே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். யூஸ்வலாக பரோட்டோனா அந்த சால்னால் அப்படியே டிப் பண்ணி தான் ஊற வச்சு தான் சாப்பிடுவாங்க. பட் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் டிப் பண்ண மாட்டேன், க்ரன்ச்சியாக இருக்கணும் நான் சாப்பிடும்போது. பா, இந்த பொரித்த பரோட்டாவுக்கும் இந்த குடலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குடலுக்கும் செம்ம டேஸ்ட்டு. இந்த சால்னா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சால்னா பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவ், கலரே கொஞ்சம் நல்லா இருக்குது. சால்னா ஃபஸ்ட்டு போகிறோம், எப்படி இருந்தாலும் இந்த குடல் குழம்பு தான் பெஸ்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸ். பெப்பர் சிக்கன் இது அஸ் யூஷுவல் டேஸ்ட் தான். ஸோ இந்த புரோட்டோட சேர்த்து வச்சு சாப்பிட போகலாம். குட், செம டேஸ்ட்டுங்க. இது வந்து சிக்கன் சாப்ஸ், இந்த குழம்புல இருக்க பீஸ் எடுத்து அப்படியே பிச்சு அவங்களே பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி தராங்க. நல்லாயிருக்கு. ஆனால் அல்டிமேட் வந்து இந்த புரோட்டாவும் இந்த குடல் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ். பிரியாணி சூப்பர், அதே மாதிரி குடலும் அந்த பொரிச்ச புரோட்டாவும் சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ சூப்பரான ஃபுட் அந்த பொரிச்ச புரோட்டா தான். பொரிச்ச புரோட்டா எக்ஸலண்ட். பிரியாணியும் நல்லா இருந்துச்சு, அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி பிரியாணி நல்லா இருந்துச்சு. பொரிச்ச புரோட்டா சூப்பர், அதுவும் அந்த குடல் கிரேவி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் வந்து இங்கே டெஃபினட்டாக வரலாம், பொரிச்ச புரோட்டாக்காக டெஃபினட்டாக வரலாம். ஒரு சூப்பர் ஃபுட். இந்த எபிசோடோட மூவி சீரீஸ் சஜஷன் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ சூப்பர் படம். நான் பெங்களூரில் பார்த்தேன், பெங்களூரில் 4D பார்த்தேன். 4D பார்க்குறதுக்கு இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் ஐ டேஸ்ட்.